பார்த்து வார்த்தைக்கு வார்த்தை என்னன்னு சொல்வீங்க? என் வீட்டில் தவுடல் நெசிக்க விடுமாவன், என் வீட்டில் தவுடல் நெசிக்க விடுமாவன். என் அப்பா சாவறதுக்கு முன்னாடி என் அம்மா என்னைக்காலும் உன் வீட்டில் தவுடல் நெச்சாயா? என் அப்பா சண்டையில் சாகாம இருந்தா என் அம்மா ஏன் உன் வீட்டில் போய் தவுடல போகுது? எங்க அப்பா போட்டோ பார்த்து தினம் எங்க அம்மா லூஸ் மாதிரி பேசிட்டிருக்கேன். ஒரு அப்பா இல்லாத குடும்பம் எவ்வளோ கஷ்டப்படும்னு எனக்கு தான் தெரியும். அதே மாதிரி அந்த சண்டையில் செத்த அந்த ஊர்க்காரங்களுக்கு எத்தனை பேருக்கு அப்பா இல்லை தெரியுமா? ஏன் எத்தனை பேருக்கு அம்மா இல்லை தெரியுமா? எத்தனை பேருக்கு பிள்ளைங்க இல்லை தெரியுமா? ஏயா இந்த வயசில் அறுவாலை தூக்கி நிற்கிறியே, உன் மாவன் என்னானா? எல்லாத்துக்கும் புத்தி கட்டு போச்சுடா. இதே குளத்து பிரச்சனைக்காகத்தான் என் மகன் ஜெயிலுக்கு போனா. 30 வயசுல ஜெயிலுக்கு போனவன் 15 வருஷம் உள்ள இருந்துட்டு 45 வயசுல வெளியில வந்தான். கல்யாணம் பண்ணி பார்க்க வேண்டிய பிள்ளைக்கு கரவாதி தாடா பண்ணி பார்த்தேன். நீங்களும் அந்த குளம் நமக்கு மீன் பிடிக்கிற தவிர வேற எதுக்குமே பயன்படலையா? குடிக்கிறதுக்கு அந்த குளத்தை விட்டா அவங்களுக்கு வேற வழியே இல்லை. ஒரு கல் உப்பு அதிகமா போச்சுன்னா சோத்த வாயில வைக்க முடியுதா? உப்பு தண்ணியே குடிச்சிட்டு வாழுகிறானா எப்படி வாழ்வாங்க? உங்க எல்லாரையும் கையெடுத்து கூப்பிடுறேன், வேற கால கூட விழுறேன். அது கூட அவங்க கிட்ட தந்து தொலைங்கயா. பாரி சொல்றதுல என்னடா தப்பு இருக்கு? 1 வருஷம் கர்நாடக தண்ணி குடுக்கலாம், நமக்கு எவ்வளவு கோவம் வருது? பக்கத்து ஊருக்காரனுக்கு நம்ம தண்ணி கொடுக்க மாட்டேங்கிறோம். அந்த குளம் எனக்கு 7 வருஷம் குத்தகை. இவரு சினிமா ஹீரோ மாதிரி யார்கிட்ட என்ன வேணுனாலும் பேசலாம், ஆனா எங்கிட்ட முடியாது. கிடைக்காது, கொடுக்க மாட்டேன். புரியுதா? உசுரை பணம் கொடுக்க மாட்டேன். என்ன நெஞ்செழுத்த இருந்தா என் வீடேறி பொண்ணு கேட்க வந்திருப்பீங்க. மில்லுகார, பொண்ணு கேட்க இவன் மட்டும் வரல, ஊரே சேர்ந்து வந்திருக்குது. ஊர் மரியாதை ஒண்ணு இருக்குல்ல, உட்காந்து பேசுவான். எல்லாத்தையும் மறைச்சு வேற ஒருத்தனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா அவன் விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தாலி அறுத்துட்டு விரட்டி விட மாட்டானா? என்ன உட்காந்துருக்க? போ, போய் தலை சீட்டு புடவை கட்டிட்டு வந்தவங்களுக்கு டீயை போட்டு போ. இவ்வளவு எதுக்கியா? கலெக்டரே போன் பண்ணி அந்த பையன் யாருன்னு கேக்குறாரு. இவனுக்கு பொண்ணு கொடுக்க நீ யோசிக்கிற? சரி சரி, நாளைக்கு நல்ல முகூர்த்தமா இருக்கு, நாளைக்கே கல்யாணத்தை வச்சுக்கோ. அதெல்லாம் இருக்கட்டும், முத வரதட்சணை ஃபிக்ஸ் பண்ண சொல்லுங்க. நீ வேற ஏன் திரும்ப போட்டு குழப்பற? அவர்கிட்ட இருந்து எனக்கு ஒரு சல்லி காசு கூட வேண்டாம். அந்த குளத்தோட ஒட்டுமொத்த உரிமைய அந்த ஊருக்கே எழுதி வைக்க சொல்லுங்க. நல்லா இருமா? யோ பிரசன்ட், நீங்க எனக்கு வேணா கல்யாணத்தை வச்சுக்கலாம். என்ன, இப்பையில இருந்து அவன் பொண்ணே இல்லை. ஆனா அந்த குளம் என்னோடது, சொட்டு தண்ணி கொடுக்க மாட்டேன். வில்லுகார பத்தி எனக்கு தெரியாத, வீம்புக்கு பேசிட்டு போறேன். அந்த
பொண்ணு மேல உசிரி வச்சிருக்கான்யா. அவனாவதும் பொண்ணு கல்யாணத்துக்கு வராம இருக்கிறதாவது. எல்லாம் வருவான். ஏப்பா ஆனந்த், ஏய் நாளை கிளம்புற கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்கப்பா. தலைவரே, நீங்க பாட்டுக்கு மில்லுகார் வருவாரு, கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொன்னீங்க. நைட்ல இருந்து மில்லுகார காணுங்கிறாங்களே. அதுக்காண்டி மாலை கழுத்து மாவுக்காத பொண்ணு அப்படியே தாலி கட்டவா கிளப்பாவ சொல்றேன். பெத்த பொண்ணு கல்யாணத்தையே வராம ஓடி உழைஞ்சிட்டு இருக்கான். அவளா ஒரு பெரிய மனுஷனா? ஏமா நல்ல காரியம் நடக்கிற இடத்துல மூஞ்சி தூக்கி வச்சுட்டு உம்முனு இருக்க. மந்திரத்தை சொல்லியா, தாலியா கட்டுங்க. ஓ மாங்கல்யம் தந்துனானே நாம ஜீவன ஹேதுனாம் கண்டே பத்னாமி சுபே சஞ்சீவ சரதஷதாம். ஊரே தாலி கட்ட சொல்லுச்சியா? நானும் சொல்லி பார்த்தேன், உன்னை விட்டுட்டு தாலி கட்ட மாட்டேன்னு சொல்லிட்டான்யா. கொளுத்த குடுக்காம தாலி கட்ட மாட்டேன்னு சொன்னாரே உங்க புரட்சியாளரு. எல்லாரும் கேட்டுக்கங்க, கொளுத்த குடுக்க மாட்டேன். என்ன பண்ணுங்க, கொளுத்த குடுக்குற பவர் மாமா கிட்ட இல்ல, மாமியார் கிட்ட தான் இருக்க தெரிஞ்சிட்டேன். எழுதி வாங்கிட்டு தானே கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன். ஏங்க குளத்த எப்ப என் பேர்ல தான் ஏல எடுப்பிய? அதான் நம்ம பிள்ளை நல்லா இருக்கட்டும், நான் தான் எழுதி கொடுத்தேன். தாலி எடுத்து கொடுங்க. ஐயோ பிள்ளைக்காரி கதவு சாத்திட்டாரு, வைராக்கிய புரிஞ்சவராஜ் தூக்குக்கு மாட்டி போறாரு. என்னை விட்டுட்டு என் பொண்ணு கழுத்துல தாலி கட்டல. ஆயிரம் கோடி கொடுத்தாலும் கிடைக்க மாட்டாயா இப்படி ஒரு மாப்பிள்ள? அவ கொடுத்து வச்சதா? என் பாவ கொடுத்து வச்ச மாமா. நீங்க அழுதது, குழந்தை கண்ணீர் வடிச்சது, எல்லாத்தையும் நான் பார்த்துட்டேன். எனது நீங்க தூக்க மாட்டிக்கிட்டீங்க, நாங்க ஊரே அலுவலப்பட்டு நிக்குது. சரி சரி, இந்த மேட்டர் நமக்குள்ளே இருக்கட்டும், நான் யாருக்கிட்டயும் சொல்ல மாட்டேன். நீங்களே உங்க கையால வந்து தாலி எடுத்துக்கோங்க. அட வாங்க மாமா, அழுது தெரியுது பாருங்க, கண்ண துறைங்க. சரிங்க, அட சரிங்கிற அதுக்கர்த்தமா ஊருக்கு போனதும் ஒரு பொண்ண பார்த்து கல்யாணம் பண்ணி சிங்கப்பூர் கூட்டிட்டு வா, நான் சிட்டிசன் போட்டு தரேன்னு அர்த்தம்.
உன்னுயிர் நான் தானே.